கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் டியூ அவர்களை பற்றி நான் சாட்சி சொல்ல வேண்டுமென்றால், அதை நான் எப்படி சொல்கிறேன் என்றால், ஒரு ஊரிலே இருக்கிற ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை பற்றி அதே ஊரில் இருக்கிற ஒரு பிச்சைக்காரன் சொல்லுகிற புகழ்ந்து பேசுகிற வார்த்தைகள் போல்தான் இன்றைக்கு நான் அவருக்கு முன்பாக ஒரு பிச்சைக்காரனை போல அவரை பற்றி புகழ்ந்து ரெண்டு வார்த்தை பேச வந்திருக்கிறேன். பாஸ்டர் டியூ எனக்கு ஃபோன் பண்ணுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொன்ன வார்த்தையை நான் முதலாவதாக உங்கள் முன்னே வைக்கிறேன். ஒவ்வொரு தடவை அவர் எனக்கு ஃபோன் பண்ணும்போதும் அவர் வழக்கமாக சொல்லுகிற வார்த்தை, பாஸ்டர் ஜோயல், இன்றைக்கும் உங்களுக்காக நான் ஜெபித்தேன், இன்றைக்கும் உங்களுக்காக நான் ஜெபித்தேன். ஒவ்வொரு முறையும் அவருக்கு போன் பண்ணும்போது அவர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை அது. ஆகையால் தொடர்ந்து எனக்காக ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு பரிசுத்தவானை நான் இழந்திருக்கிறேன் என்று மிகுந்த ஒரு பாரத்தோடு நான் உங்கள் முன்னே சொல்லுகிறேன். ஒவ்வொரு முறையும் அவரை சந்திக்கும் போது ஒரு 5 நிமிடங்கள் தான் அவர் பேசுவார். நானும் கூட பெரிய பரிசுத்த வான்களத்தில் அதிக நேரம் பேச விரும்புவதில்லை. ஒரு 5 நிமிடங்கள் அவரோடு பேச சந்தர்ப்பம் கிடைக்கும். அந்த 5 நிமிடங்களும் ஆயுஷின் நாட்களெல்லாம் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் அந்த ஒவ்வொரு 5 நிமிடங்களும் அவர் எனக்கு என்னென்ன சொன்னார் என்பதை நான் என்னுடைய உள்ளத்திலே அறிந்திருக்கிறேன். அவைகள் ஒன்றும் என்னை விட்டு நீங்காத நினைவு சின்னங்களாக இருக்கின்றன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வியாதிப்பட்டது அவருக்கு தெரியாது. ஒரு முறை அவர் என்ன, நான் வியாதிப்பட்டேன் என்று அவரை சந்திக்க போன சமயத்தில், நீங்கள் உங்களுக்கு இந்த வியாதி இருக்கிறதா என்று கேட்டார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் தைரியமாக விசுவாசத்தோடு போங்கள் என்று சொன்னார். அடுத்த முறை அவரை சந்தித்த போது அவர் கேட்டார், முதலாவது அவர் முன்னே போன உடனே கேட்டார், கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார், உங்களோட என்ன பேசினார் என்று கேட்டார். நான், எனக்கு கர்த்தர் ஒரு வசனம் தந்தார், ஐ ஷால் நாட் டை பட் லிவ் அண்ட் டிக்ளேர் தி வொர்க்ஸ் ஆஃப் தி லார்ட். அந்த வார்த்தை அப்படியே சொன்னேன், பாஸ்டர் இந்த வசனம் கர்த்தர் எனக்கு தந்தார். அவருக்கு பெரிய சந்தோஷம். யூ ஷால் நாட் டை, நான் நீ மரிப்பதில்லை, நீ மறிப்பதில்லை என்று அநேக முறை என்னை உறுதிப்படுத்தி தைரியப்படுத்தி இந்த விசுவாசத்திலே வளர்த்த ஒரு விசுவாசத்தின் தகப்பன் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே கடந்து போயிருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை சென்ட்ரல் பாஸ்டராக கட்டப்பனாவுக்கு அனுப்பின போது அந்த சந்தர்ப்பங்கள், அந்த தொடக்க நாட்கள் நான் மறக்கவே முடியாது. அவர் அந்த இடத்திலே எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையான அஸ்திபாரமான வார்த்தைகளை என் உள்ளத்திலே போட்டுதான் அனுப்பினார். விசுவாசத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று என்னை சந்திக்கும் போதெல்லாம், அவர் அந்த இடத்திலே வரும்போதெல்லாம், வந்த சந்தர்ப்பத்திலும் விசுவாசத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தையை கர்த்தர் எப்படி கனப்படுத்தினார் என்று. எனக்கு கொஞ்சம் பணம் தேவையா இருந்தது. நான் அங்கிருந்து அவரிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு இங்கே வந்தேன். நான் யோசித்தேன், எனக்கு நிச்சயமாக தந்துதான் அனுப்புவார் என்று. அவர் அந்த முறை சொன்னார், நான் இந்த முறை உங்களுக்கு நான் காசு தரமாட்டேன், நீங்கள் விசுவாசத்திலே கர்த்தரிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். எனக்கு பெரிய ஏமாற்றமாகிவிட்டது. நான் ஆனாலும் பெரியவரிடத்தில் எப்படி பேசுவது, நான் சரி சரி என்று திரும்பி வந்து விட்டேன். எனக்கு உள்ளத்தில் பெரிய துக்கமாக இருந்தது. ஏமாந்து போனேனே, பெரிய எதிர்பார்ப்போடு வந்தேனே என்று. அப்பொழுது நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் கொண்டிருக்கிறேன். வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் ராஜேந்திரன் தான் என்னை இங்கிருந்து கொண்டு போய் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், என்னாச்சு, மூஞ்சியெல்லாம் சுருங்கி இருக்கு என்று கேட்டார். காரில் போகும்போது, தைரியமா இருங்க, ஏதோ சம்பவிச்சிருக்குதே அப்படின்னார். நான் விஷயம் ஒன்றும் சொல்ல, இல்லை இல்லை, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று சொன்னேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போகும் கொஞ்சம் முன்னதாக ஒரு ஆள் என்னை சந்தித்து கையில் ஒரு கவர் கொடுத்தார். நான் யோசித்தேன், ஒரு 200 ரூபாய் தான் இருக்கும்னு நினைத்தேன்.
ஆனால் உள்ள என்ன இருக்கிறது என்று பார்க்கறதுக்கு ஆவல். அவர் முன்னால எப்படி பார்க்கிறது, எப்படி அவர் போன விற்பாடு பார்க்கலாம் என்று சொல்லி அவர் போன உடனே எடுத்து பார்த்தேன். 110,000 ரூபாய் அவர் செக் கொடுத்திருந்தார். நான் உடனே போன் பண்ணி சொன்னேன், பாஸ்டர் உங்களுடைய வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தினார், வழியிலே கிடைத்து விட்டது என்று. அவர் பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொன்னார். இப்படி விசுவாசத்திலே நம்மை ஸ்திரப்படுத்தின ஒரு தகப்பன், விசுவாசத்தின் தகப்பன். பானையில் இருப்பதுதான் அகப்பையில் வரும். அவருக்குள்ளிருந்த விசுவாசம் அவருடைய வாய் வழியாக வந்து என்னுடைய இருதயத்தை நிரப்பினதை பல சந்தர்ப்பங்களில் நான் உணர்ந்தேன். பிரியமானவர்களே, எனக்கு இன்றைக்கு கர்த்தர் ஒரு வசனம் தந்தார், அந்த வசனத்தை மட்டும் வாசித்து நான் உட்காருகிறேன். மீகாவின் புஸ்தகம் 2:5 கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாமல் போவார்கள். நான் திரும்ப வாசிக்கிறேன், மீகா 2:5 கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாமல் போவார்கள். இந்த வார்த்தை ஜனங்களுடைய பாவங்கள் நிமித்தம் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பின் வார்த்தை. ஆனால் அதை நான் நெகட்டிவ் சைடில் சொல்லாமல் நான் அதனுடைய பாசிட்டிவ் சைட் சொல்லுகிறேன். இந்த பரிசுத்தவான் கர்த்தருடைய சபையிலே சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிற ஒரு ஆளாக இருந்தார். என்னுடைய ஜீவித்து நான் நன்றாக அதை அனுபவித்திருக்கிறேன். எனக்கு அவர் என்ன அளந்து கொடுத்தார் என்று நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோசுவாவின் காலம் வரை ஜனங்கள் சுற்றி சுற்றி அலைந்தார்கள். யோசுவாவின் காலம் சுதந்திரிக்கிற காலமாக இருந்தது. தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான சுதந்திரத்தை, பங்கை அளந்து கொடுத்த ஒரு பரிசுத்தவனாக இருந்தார் யோசுவா. அதுபோல என்னுடைய ஜீவியத்திலும் கூட நான் அநேக ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கும்படி எனக்கு நூல் போட்டு பங்கிட்டு அளந்து கொடுத்த ஒரு தகப்பன் நம்மை விட்டு கடந்து போனது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் உண்மை உள்ளவர். நான் இவருடைய மரண செய்தி கேள்விப்பட்டோன்னே கொஞ்ச நேரம் எனக்கு ஒன்றுமே பேசவே முடியவில்லை. அப்பொழுது கர்த்தர் ஒரு வசனம் தந்தார், உங்களை நடத்தினவர்களுடைய முடிவை நீங்கள் நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அடுத்த வசனம், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அந்த வசனத்தை தந்தார், அவர்களுடைய முடிவை நன்றாய் சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதி அடுத்த வசனம் ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகையால் இப்படிப்பட்ட அருமையான பரிசுத்தவான்கள் கடந்து போனாலும் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு சிறிய கன்னட பாட்டு பாட விரும்புகிறோம். இங்க இருக்கிற பாஸ்டர்மார் சகோதரர் பெங்களூர்ல வந்தவங்க கொஞ்சம் வாங்க. பாபவனி பிரபாவத
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய வீட்டிலே ஒரு பெரிய செல்வத்தை நாம் இழந்திருக்கிறோம். நெகேமியாவிலே ஒரு வசனம் உண்டு,
உம்முடைய தயவினாலே, மிகுந்த தயவினாலே அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள் என்று. செல்வம் பாஸ்டரை நான் சந்திக்கும் போதெல்லாம் அவர் எங்களுக்கு ஆண்டவர் தந்த ஒரு செல்வம் என்ற அந்த அடிப்படையில் அர்த்தத்திலே அவருடைய தயவினாலே செல்வமாய் வாழ்கிறோம் என்று சொல்லுவேன். அப்ப அவர் அடுத்தது, அவர் வேதத்தை ரொம்ப ஆராய்ச்சி உள்ள ஆளாச்சே, அவர் அடுத்த வார்த்தை சொல்வார், தேவனுடைய தயவு இருந்தால் செல்வம் இல்லாம கூட ஜீவிக்கலாம் ஐயா. ரொம்ப ஆழமான ஒரு கருத்தாளம் மிக்க ஒரு பரிசுத்தவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். 1976 ஜூலை மாதம் கடைசி வாரத்திலே அந்த இடத்துல வைத்து அவரை சந்தித்தேன். சீப் ஆஸ்ரூமிலே வெளியே முன்னாலே, இதுதான் பிரதர் செல்வம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நான் ஒரு இளைஞனாக இருந்தேன், சிறு பையனாக அப்போது நான் ஊழித்து வந்திருக்கிறேன். இது பிரதர் செல்வம் என்று சொன்னார்கள் என்னோட கூட இருந்த சகோதரர்கள். தம்பி இங்க வாங்கன்னு கூப்பிட்டாரு. உங்களுடைய வயசு என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன் இது 19 வயசு என்று சொன்னேன். அப்பொழுது அவர் ஒரு வசனத்தை சொன்னார், எப்பொழுதும் வாய் திறந்தால் வசனம் தானே. இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது அவனை நான் சிநேகித்தேன். ரெண்டு காரியங்கள் சொன்னார், அதுல ஒன்று இது, இஸ்ரவேல் இளைஞனா இருந்தபோது நான் அவனை சிநேகித்தேன். உன்னை ஆண்டவர் சிநேகிக்கிறார் இளைஞனே என்று சொன்னார். அதன் பிறகு இவரை நான் 78 வருஷத்திலே நான் பெங்களூருக்கு மாற்றமாகி போனேன். அங்கே வைத்து இவரை நான் சந்தித்தேன். இவரோடு எனக்கு இருந்த ஒவ்வொரு சந்திப்பும் ஒரு நல்ல தேவ சமூகமாக, ஒரு பிரார்த்தனை கூட்டம் போல இருக்கும். ஒரு ஜபத்திலே ரொம்ப நேரம் இருந்து ஜபம் பண்ணி விட்டு எழுப்பி போனது போல இருக்கும் இவரோடு சந்திக்கிற ஒவ்வொரு சந்திப்பும். அப்பொழுது அந்த நாட்களிலே பாஸ்டர் கேசி வர்கீஸ் அவர்கள் பெங்களூரில் இருந்தார்கள். பாஸ்டர் கேசி வர்கீஸுக்கு பாஸ்டர் செல்வம் என்று சொன்னால் உயிர். அதுக்கு மேல அது எப்படி சொல்ல என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இவருடைய எளிய வாழ்க்கை, இவர்களுடைய இவருடைய தியாகம், இவர் பரிசுத்தவான்களோடு ஐக்கியமாக ஜீவிக்கிற ஜீவியம், அதை எப்போதும் பாஸ்டர் கேசி வர்கீஸ் ஜபங்கள்ல எல்லாம் சொல்லுவார். இவருடைய தியாகத்திற்கு எடுத்துக்காட்டாக ஒரு காரியம், ஜலவெல்லி ஃபெய்த்தோம்ல இருந்து சென்ட்ரல் ஃபெய்த்தோம் வரைக்கும் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டர் ஒரு பெரிய மூங்கிலை தலையில தூக்கி வைத்து நடந்து கொண்டு வந்து சேர்த்தாராம். இவர் KGF ஊழியம் செய்த நாட்களிலே பெங்களூர்ல வந்து இறங்கி ஒரு நாள் கூட ஆட்டோ ரிக்ஷால ஏறி சென்ட்ரல் ஃபெய்த்தோமுக்கு வரமாட்டாராம், நடந்துதான் வருவாராம். அந்த பஸ்ல இருந்து இறங்கி நடந்தே வருவார். பாஸ்டர் கேசி வர்கீஸ் அடிக்கடி இதை சொல்லி காட்டுவார். கர்த்தருடைய நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரு நாள் காலையில 5:30 நான் இவர் இந்த ரூமுக்கு போனேன். அப்பொழுது வேதத்தை திறந்த வண்ணமாக அழுது கொண்டே இருந்தார். நான் போய் கொஞ்ச நேரம் நின்று கொண்டிருந்தேன். அன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் என்னை அவர் கவனிக்கவில்லை, அவர் அழுது கொண்டே இருந்தார். திரும்பி பார்த்தால் நான் இருக்கிறேன். அவர் சொன்னார், ஆதியாகமத்தை வாசித்தேயா, எனக்கு கண்ணீர் வருது. அந்த ஆண்டவருடைய அந்த சர்வ வல்லவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை எப்படி இருக்குது பாரு, அதுக்காக அழுதுனேயான்னு சொன்னார். உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, மகாத்மா காந்தி எழுதின அவருடைய சுயசரிதையிலே சத்திய சோதனை என்ற புஸ்தகத்திலே 83-84 பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி சொல்லுகிறார், நான் ஆதி ஆகமத்தை வாசித்தேன், எனக்கு உறக்கம் தூக்கம் வந்தது என்று எழுதியிருக்கிறார். எவ்வளவு வித்தியாசம் பாருங்கள். ஒரு மனிதன் ஆதி ஆகமத்தை வாசிக்கும் போது எனக்கு தூக்கம் வந்தது என்று எழுதுகிறார். ஆனால் இந்த பரிசுத்தவானோ அந்த சர்வ வல்லமுள்ள தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை கண்டு அழுகிறேன் என்று அழுகிறார். இந்த 1 வாசித்த போது உண்டாக கடவுள் என்று சொன்னார், உண்டாயிற்று. அந்த வார்த்தை அவரை தொட்டு அவர் அழுதார். நான் பெங்களூருக்கு மாற்றமாகி போன நாட்களிலே ஒரு நாள் என்னை கூப்பிட்டார். தனியாக எல்டர்ஸ் பிரேயருக்கு வந்திருந்த போது என்னை தனியாக கூப்பிட்டு அந்த ஞானசான தொட்டி பக்கத்தில் கொண்டு போனார். கொண்டு போய், தம்பி
நீங்கள் இங்க வந்த உடனே வந்த நாட்களில் நான் உங்களை கவனிச்சேன், நீங்கள் தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அழுவீங்க. நான் இப்ப ரெண்டு மூணு நாளா நீங்கள் அழுகிறதில்லை, சில நாட்களை பார்க்கிறேன் நீங்கள் அழுகிறதில்லை. இந்த பரிசுத்தவான் என்னை உணர்த்தினார், ஜெபத்திலே அழுகிற ஒரு ஆழிவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்தாலும் போதாது, ஜெபத்திலே அழ வேண்டும் என்று எனக்கு சொல்லி தந்தார். தமிழில் ஒரு பழமொழி உண்டே, வாயும் பேசும் வாழ்க்கையும் பேசும் என்று. அதுபோல இவருடைய ஜீவியம் அநேக காரியங்களை நம்மோடு பேசியது, என்னோடு பேசியது. சமய குறைவினால் நான் என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். இவருடைய சுவாபத்தை பற்றி ஒரு சாட்சி சொல்லுகிறேன். ஒரு நாள் பெங்களூர்ல இருந்த ஒரு பெரிய அக்கா இவரை ஏதோ ஒரு சாமான வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். இவர் தான் வாங்கிட்டு வருவார். அவங்க சொன்ன சாமான வாங்கல, அவங்க நஷ்டமாயி போச்சு. இவர் வேற ஒன்று வாங்கிட்டு வந்துட்டார். அந்த அக்கா சொன்னாங்களாம், நீ போய் நாண்டு கொண்டு சாகு. இதை இவர் தான் என்ன இடத்துல சொன்னார். சுவாபத்தை பற்றி சொல்லும் போது நீ நாண்டு கொண்டு சாகுன்னு சொன்னாங்களாம். உடனே கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவரே என்ன இடத்துல சொன்னார், எனக்கு அந்த அக்காவை பற்றி மனசுல ஒரு சின்ன துக்கம் கூட வரலையா. அவங்கள பாட்டு நான் பரிதவிச்சுட்டே இருந்தேன், எனக்கு கொஞ்சம் கூட துக்கம் வரலைன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அதை அடிக்கடி நினைப்பதுண்டு. மற்றவர்கள் பேசுகிற ஒரு சிறு வார்த்தை கூட நம்மால தாங்க முடியாமல் போகிறது என்று இவர் சொன்னார். தேவ சமூகத்திலே நான் சொல்லுகிறேன், தம்பி எனக்கு துக்கமே வரவில்லை. கடைசியில் இந்த அக்கா இவரிடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். அவரும் ஓட்ட முடித்து போய்விட்டார்கள், மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள். இவர் சொல்லுறார், எனக்கு துக்கமே வரவில்லை. அந்த வார்த்தை நிமித்தம் அவர்களை கண்டுதான் நான் பரிதவித்தேனே ஒழிய என்னை பேசிவிட்டார்களே என்று நான் துக்கப்படவில்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உடைய ஒரு பரிசுத்தவான். என்னுடைய நான் பெங்களூர் இருக்கும்போது மரணத்துக்கு எதுவான வியாதிப்பட்டேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கடைசியில வியாதிப்பட்டு இவன் மறித்து விடுவான் என்று சொல்லி கடைசியில கூட நின்ற சகோதரமாரெல்லாம் ஒரு டவல் கூட சுத்திட்டாங்க. அப்படி என்னைய படுக்க வைத்து ஒரு டவல் கூட சுத்திட்டாங்க. ஏன்னா வாய் கொஞ்சம் திறந்திருந்ததுனால இது கடைசி தான் என்று சொல்லி டவல் கூட சுத்திட்டாங்க. அங்க ஊழியக்கார கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவருக்கு போய் சொல்லியிருக்கிறார்கள், ஓடி வாங்க ஓடி வாங்க கடைசி நேரம் என்று. ஓடி வந்தார். யார் யார் டவல் கட்டினதுன்னு கேட்டார். அவர் இல்ல இல்ல கடைசி நேரம், யார் சொன்னா கடைசி நேரம், ஒரு அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறார். பக்கத்தில் நின்றவங்களும் அப்படிதான் சொன்னாங்க, ஒரு ஆவியில நிரம்பி இருக்கிறார். செத்து போன மனுஷன் எழும்பி உட்கார்ந்தது போல நான் அந்த கட்டில எழும்பி விட்டு உட்கார்ந்து ஆவியில நிரம்ப தொடங்கினேன். பாஸ்டர் செல்வத்துக்கு பெரிய சந்தோஷம் வந்து விட்டது. என்னை சந்திக்கும் போதெல்லாம் அந்த காரியத்தை சொல்லி காட்டுவார். யோ, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார்னு படிச்சுக்கிறேயா, உன்னுடைய விஷயத்துல நான் அதை கண்ணார கண்டேயான்னு சொல்வார். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உயிர்ப்பிப்பார் என்று பவுல் எழுதியிருக்கிறார். ஆனால் உன்னுடைய விஷயத்துல நான் கண்டேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இவருக்கு சுகமில்லை என்று அறிவி நான் கேள்விப்பட்ட உடனே அவர் போன்ல பேச முடியாது, அவர் விக்கல் வருது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் பேச முடியலையே, எனக்கு அங்கே ஒரு கன்வென்ஷன் தனால நான் வந்தும் பார்க்க முடியவில்லை, போன்லும் பேச முடியவில்லை என்று துக்கத்தோடு இருந்தேன். போன புதன்கிழமை ஒரு சாயங்காலம் 7:30 இருக்கும் ஒரு போன் கால் வந்தது. அது பாஸ்டர் செல்வத்துடைய போன் கால். அவரே லைன்ல வந்துட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு பேச முடியாதுன்னு சொல்லி நான் உங்களே போன் பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் யோசனை. யாரையா சொன்னது எனக்கு போன் எனக்கு சோகம் இல்லை என்று, நான் நல்லா தான் இருக்கிறேன் சொன்னார். நான் நல்லா தான் இருக்கிறேன். உடனே ஒரு காரியம் கேட்டார், பூர்ண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார் என்று எழுதப்பட்டது என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் என்று கேட்டார். நான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரிய போகுது. இல்ல, நீ அதுல அர்த்தம் இருக்கு. அவர் அதையே தியானித்துக் கொண்டிருந்திருக்கிறார். பூர்ண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். கத்திற்கு ஸ்தோத்திரம். அதனுடைய சில விளக்கங்கள் சொன்னார். சமயம் இல்லாதபடினாலே ஆவில நிரம்பினார், செல்போன்ல ஆவில நிரம்பினார், ஆவில நிரம்பிக் கொண்டே இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிஷம் பேசியிருப்பார். அதுக்கு சில விளக்கங்களை சொன்னார். யாராவது என்னை தனியே கேட்டால் நான் சொல்லுகிறேன். இப்படி நம்ம எல்லாருக்கும் நம்முடைய வீட்டில் ஒரு பெரிய தாத்தா இறந்தது போல குடும்பத்துக்கு பொறுப்பா இருந்தான் ஒரு ஆள். யாருக்கும் அவர் அந்நியர் அல்ல, எங்கிருந்தோ வந்த ஒரு பரிசுத்தவான் அல்ல, நம்முடைய சொந்த குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் போல. என்னுடைய ஜீவியத்திற்கு இவர் ஒரு பெரிய மாதிரியாக இருந்தார். அவர் என்ன எப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்தாரோ
அதுபோல ஒரு ஜீவியம் நானும் செய்து ஆண்டவருடைய சமூகத்திலே போய் சேர நானும் விரும்புகிறேன். எனக்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டு என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். His coming's drawing near, He's filling Zion, then in glory He'll appear. Lift up your heads, look up, the clouds are gathering now. It's time for the trumpet to sound. It's time to go, lift up your heads, set your face as it flit toward the new Jerusalem. He's at the door. He's gathering to their home above. How precious in His sight the death of those He loves, who live their lives down here just yearning for that day when Jesus their Savior would come. It's time to go, lift up your head, set your face as a flint toward the new Jerusalem. He's at the door. And when He that it's time for Christ to come and call away His spotless bride. All those who have this hope will purify their lives and wait for the trumpet to sound. It's time to go, lift up your heads, set your face as a flint toward the new Jerusalem. He's at the door. And when He opens, before the Lord with faces lifted high, we're waiting for the day we'll meet Him in the sky. The saints who've gone before are waiting for us too. What joy when the trumpet will sound. What joy. It's time to go. It's time to go. Lift up your head. Lift up your head. Set your face as a flint toward the new Jerusalem. He's at the door. And when He opens, in a moment, in a twinkling, we'll be gone. It's time to go. Lift up your heads, set your face as a flint toward the new Jerusalem. He's at the door. Thank you.